ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழாக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பக் பவுண்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, சைபர் செக்யூரிட்டி ஃபீல்டில் ஸ்கோப் இருக்கா இல்லையா, அண்ட் அதில் நல்ல சேலரி கிடைக்குமா கிடைக்காதா, அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணால் ஒர்த்தா இல்லையா அப்படின்லாம் நிறையா அது கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு இந்தியன் டெவலப்பர் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆப்பிளில் வந்து ஒரு பக் கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கு வந்து ஆப்பிள் வந்து அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் ரிவார்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, 75 லட்சம் கொடுத்துருக்காங்க. எஸ் கரெக்டு தான், 75 லட்சம், கிட்டத்தட்ட 100,000 டாலர்ஸ் வந்து டாலர்ஸில் வந்து பவுண்டியாக கொடுத்துருக்காங்க. ஒரு இந்தியனுக்கு வந்து ஒரு பக்குக்கு வந்து 75 லட்சம், அவ்வளோதான் அவன் செட்டில்டு. ஸோ சைபர் செக்யூரிட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்குது. இப்போ ஜஸ்ட் நான் ஒரு ஓவர்வியூ கொடுக்குறேன், அந்த பக் என்ன, அது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்ட்டு. இதுதான் அவங்களோட அஃபீஷியல் போஸ்ட், அந்த பக்கை கண்டுபிடிச்சவரோட அஃபீஷியல் போஸ்ட். நிறையா நியூஸ் சேனல்ஸ், நிறையா டெக் போஸ்ட்லலாம் நிறையா இது வந்திருக்கு, நீங்கள் ரெஃபர் பண்ணாலே தெரியும். பட் அந்த பக்கை கண்டுபிடிச்ச டெவலப்பரை கீழே டீட்டெயில்டாக எந்த இடத்துல பக் இருக்குது, எப்படி நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்றத இங்கே போட்டிருக்காரு. இந்த பிளாக் போஸ்ட்டையும் நான் லிங்க் பண்ணுறேன், நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். இது என்ன மாதிரி பக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்களோட ஆப்பிள் இமெயில் ஐடி இருந்தாலே போதும், அதை யூஸ் பண்ணி அவங்க எதில் வேணாலும் உங்கள் ஐடியில் லாகின் பண்ணலாம். கிட்டத்தட்ட உங்களோட ஃபுல் அக்கௌண்ட்டையே டேக் ஓவர் பண்ணுறது. ஸோ அக்கௌண்ட் டேக் ஓவர் பக் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. இதுக்கு தான் ஆப்பிள் வந்து ஹை சிவியாரிட்டி கொடுத்து 75 லட்சரூபா அவார்ட் பண்ணியிருக்கு. சிம்பிளாக உங்கள் இமெயில் ஐடி தெரிஞ்சால் மட்டும் போதும். டாலர்ஸில் 1 லட்சம் டாலர் கொடுத்துருக்காங்க, அதை கன்வெர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துருக்கு. ஸோ டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. நிறையா பேருக்கு இந்த ஃபீல்டில் இல்லாதவங்களுக்கு இந்த டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ்லாம் புரியாது. ஸோ டோன்ட் வரி, ஜஸ்ட் சும்மா பார்த்துக்கோங்க. நாங்கள் பக் பவுண்டி கோர்ஸ் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம், அந்த கோர்ஸ் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் தெளிவாகவே புரியும். அந்த கோர்ஸ் இன்னும் சீக்கிரமாகவே லான்ச் ஆயிரும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறையா இது சொல்லித்தரோம், அதனால கோர்ஸ் கொஞ்சம் லேட் ஆகுது. எதுவுமே தெரியாதவங்களுக்கும் ஒரு சிம்பிள் ஓவர்வியூ கொடுக்குறேன். ஒன்றும் இல்லை, இப்போது ஆப்பிள் கூகுள் மாதிரி தான் ஆப்பிள் ஐடியா எல்லாமே ஒர்க் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து ஒரு யூசர் சரியா, பின்னாடி தான் அவங்களோட சர்வர் இருக்கும். நீங்கள் உங்கள் இமெயில் ஐடி போடுவீங்க, அதுக்கப்புறம் என்ன கேட்பாங்கன்னா உங்கள் பாஸ்வேர்ட் கேட்பாங்க. நீங்கள் பாஸ்வேர்ட் போடுறீங்க, நீங்கள் கரெக்டான பாஸ்வேர்டு கொடுத்தா உங்களுக்காக என்ன ஆகும்னா, பேக்ரவுண்டில் அதாவது உங்களுக்கு தெரியாமல் கம்ப்யூட்டருக்கு பின்னாடி என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு டோக்கன் அப்படின்னு சொல்லி ஒரு டோக்கன் ஜென்ரேட் ஆகும். டோக்கன் என்னன்னா, நீங்கள் ஒரிஜினல் பாஸ்வேர்டு தான் போட்டிருக்கீங்களா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு அந்த டோக்கன் யூஸ் பண்ணுவாங்க. அந்த டோக்கன் வச்சு தான் ஆப்பிள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓகே நீங்கள் கரெக்டான பாஸ்வேர்டு தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை லாகின் பண்ண வைப்பாங்க. இதில் இவர் என்ன பக்கு கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம தப்பான பாஸ்வேர்டு கொடுத்தாலுமே என்ன ஆகும் அப்படின்னா, கரெக்டான டோக்கனை ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை சிம்பிளிஃபைடாக இன்னும் சொல்லணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இப்போ நான் என் இமெயில் ஐடி போடுறேன், நான் என்னோட அதாவது என்னோட ஆப்பிள் ஐடி போடுறேன், என்னோட ஆப்பிள் பாஸ்வேர்டு போடுறேன், எனக்கு ஒரு டோக்கன் கிடைக்கும், அதை வச்சு நான் என்ன பண்ணுவேன்னா லாகின் பண்ணுவேன். இதெல்லாம் நம்மளுக்கு நேரில் தெரியாது, இதெல்லாம் பின்னாடி நடந்துட்டுருக்கோம். இப்போது நான் என் ஐடி போடுறதுக்கு பதிலாக அந்த இடத்த சேஞ்ச் பண்ணி உங்களோட இமெயில் ஐடியை போடுறேன், என்னோட பாஸ்வேர்டை போடுறேன், அதுக்குன்னு என்ன ஆகும் அப்படின்னா வேலிடான டோக்கன் வரக்கூடாது. ஆனால் இங்கே வேலிடான டோக்கன் வந்திருக்கு. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யாரோட இமெயில் ஐடியை வேணாலும் போட்டு வேலிடான ஒரு டோக்கனை போட்டு உங்களோட அக்கௌண்ட்ஸை யூஸ் பண்ணலாம் டைரெக்டாக. ஸோ அதை தான் JWT போட்டிருக்காங்க, ஜேசான் வெப் டோக்கன் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் அந்த பேலோட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி இருக்குது. இந்த இடத்துல இந்த யாரோட இமெயில் ஐடி போட்டாலும் நம்மளுக்கு வந்து கரெக்டான ஒரு டோக்கன் கிடைக்கிது. அந்த டோக்கனை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, யாரோட இமெயிலை வேணால் நம்ம அக்சஸ் பண்ணலாம். நான் டெக்னிக்கலாக எதுவுமே சொல்லலை, ஏன்னா நிறையா பேருக்கு புரியாது. ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ கொடுத்துருக்கேன் சிம்பிளாக. அண்ட் எல்லாராலையும் இந்த மாதிரி 75 லாக்ஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியாது. இவ்வளோ பெரிய பக்கு நிறையா பேர் சால்வ் பண்ணிடுவாங்க மோஸ்ட்லி, பட் எப்பயாச்சும் கிடச்சிச்சுன்னா ஏர்ன் பண்ணலாம். பட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா அசால்ட்டாக 1000s of dollars ஏர்ன் பண்ணலாம் இந்த ஃபீல்டில். வெறும் 1000 டாலர் நீங்கள் ஏர்ன் பண்ணாலே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, 70,000 ரூபீஸ் கிடைக்கும், இந்தியன் ருபீஸ். நான் ரீசெண்டாக ஏர்ன் பண்ணதை பற்றியும் உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன், 1000 டாலர் எப்படி கெட் பண்ணேன் அப்படின்ட்டு. அண்ட் என்னோட இன்னொரு பக் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது, அதுக்கு ஒரு 2500 டாலர் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அது வந்தோடனே நான் அதோட ரிப்போர்ட்டையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஜஸ்ட் சைபர் செக்யூரிட்டி ஃபீல்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத மட்டும்தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவ்வளோதான் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களை நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.